காலம் குறைய இருக்கனால தான் நம்ம இந்த போட்ல வர வேண்டிய சூழல் இருக்குது. அப்படிதானே டாக்டர் கிறிஸ்டர். அப்படி ஏதேசம் இந்த ஏரியாவில் உள்ள லோக்கல் ரோடை எல்லாம் நாங்கள் தெரிஞ்சிட்டோம். அந்த அளவுக்கு அங்கே இங்கே சுற்றி கறங்கி உள் ரோடு ஏறினாலே பிரச்சனை என்ன, கிளைம்பு. அதாவது கிளைம்பு எல்லாம் ஏறி இறங்கி இப்போ என்ன போயிட்டு இருந்தேன். இன்னொரு 30 கிலோமீட்டர் வர்க்கடா கிளிஃபுக்கு. இப்போ ஓகே, ஈவினிங் உள்ளாடி போய் சேர்ந்துருவோம். அங்கே உள்ள சன்செட் நல்லா இருக்கும். அந்த சன்செட் தான் மெயின். சன்செட் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி நல்ல டயர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ரெண்டாவது நாள் இன்னைக்கு அந்த ஒரு சின்ன டயர்டு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து அறிமுகம் கூட நெருங்கும் போது ஏதேசம் நம்ம அந்த முன்றாயில் நெருங்கும் போது பயங்கர கிளைம்புகள் சந்தித்தோம். அந்த கிளைம்பு யார் இறங்கின உள்ள எஃபெக்ட் தான். இனி கொஞ்சம் டயர்டு இருந்தாலும் பரவாயில்ல. டீம் யாருக்கும் இதுவரைக்கும் ஃபிசிக்கலி எந்த பிரச்சனையும் வரல. நான் எதிர்ச்சியாக பொருளும் போயிட்டு இருக்கும்போது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படி நாங்கள் பீச் ரோடு வந்துட்டோம். ஆ, இங்கே வந்தோடனே வேற மாதிரி இருக்கு. பீச் அங்கே பீச் இருக்கு, காயல் இருக்கு, நடுவில் ரோடு இருக்கு. அந்த ரோடு அழகாக இருக்கு, வியூஸ் எல்லாம் செமையாக இருக்கு. ஓ, அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு வியூ கிடைக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ரூட்டுன்னு நினச்சா பார்த்தா இவ்வளோ சூப்பரான ஒரு ரூட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் எதுக்காக ரிலாக்ஸ் ஆகிருக்கோம்னா, நாங்கள் மொத்தம் 8 பேர்ல 7 பேர் இருக்கோம். அதில் ஒரு ஆள் மட்டும் காணலை, சஜின். அவன் வந்த வழியை திரும்பி போனேன். ஏன்னா அவன் வந்து அவனை ஃபோனை மறந்து வச்சுட்டான். இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மருதிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு இதாக இருக்குது. இதை நான் வெட்டி எரிஞ்சிடுவேன். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் நாங்கள் வந்து வர்க்கலை ரீச் ஆயிடுவோம். ஆக்சுவலாக எப்போவுமே அப்படிதான், ஏதோ நாங்கள் நேரத்தை போகிறோம்னு எப்போ எல்லாம் நாங்கள் நினைக்கமோ அப்போ எல்லாம் கடவுள் டைமிங் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தாலும் கரெக்டான அந்த டைமிங் நாங்கள் பெய்ய சேரமாக தான். அது வந்து எப்படியாவது ஏதாவது ஒன்று நடக்கும். 11 மணிக்கு நம்ம என்ன ரீச் ஆனதுதான், அதுக்கப்புறம் தான் லேட் ஆச்சு. ஆமாம், இன்னைக்கும் அப்படிதான். நம்ம ரிலாக்ஸ் ஆகி நீ போலான்னு சொன்னோம். இனி நம்ம எப்பவுமே நமக்கு அந்த ரஷ் ஆகி போனாதான் ஒரு போக்கு. அப்படி மொபைல் எடுக்க போன சஜின் வந்துட்டான். நாங்கள் எங்கள் ரைட மறுபடியும் தொடங்கிட்டோம். எப்படி இந்த இந்த அனுபவம்? ரொம்ப புதுசாக இருந்ததா? அப்படி கிறிஸ்டியனோட வண்டி எங்களுக்கு ஒரு பணி தந்திருக்கிறது. அது என்னன்னா ஒண்ணு இல்லை, இப்படி ஃப்ரண்ட் வீல நம்ம இப்படி ரோல் பண்ணோம், பிரச்சனை இல்லை. ஸ்டாப் பண்ணா உடனே இங்க லாக் ஆகுது. சீக்கிரம் இதை ரெடி பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணும். என்ன ஆனாலும் நேரத்தை போய் சேரலாம்னு பார்த்தா ஏதாவது நடந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா எதுவும் ஜாம் ஆனது இல்லை. மொத்தத்திலே கிறிஸ்டியனுடைய ஃப்ரீ வீல் அவுட். அப்போ இனி அந்த ஃப்ரீ வீலை மாற்றணும். அதுக்கு எதாவது கடை தான் வேணும். கடை கிடச்சா மட்டும்தான் நம்ம ஃப்ரீ வீல் மாற்ற முடியும். சரி, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அப்படி கிறிஸ்டியனுடைய ஃப்ரீ வீல் போச்சு. அப்போ அதை சரி பண்ணதுக்கு நாங்கள் 2 கடை பார்த்தோம். இந்த கடையில் ஓரளவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் இந்த தாத்தா. அப்போ அதனால் இனி கிறிஸ்டியரின் அங்கேருந்து உருட்டி வந்துட்டுருக்கான் சைக்கிளை. நம்ம அதில் வந்துடுவோம். இது ஒரு 1 கிலோமீட்டர் தான் சம்பவம் நடந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். பாப்போம் எல்லா ரைட்லையும் ஏதாவது ஒன்று நடக்குது. டீமில் 5 பேர் குட்டை ரைடு மாதிரி அவங்க ஸ்பாட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க ஸ்பாட்டு வர்க்கலா போயிட்டு இருக்காது. இப்போ நம்ம போக முடியல. குறிப்பாக இந்த கேமரா வர்க்கலா கிளிப்புக்கு போக முடியாது. முடியாதுன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் ஓடி போக பார்ப்போம். 4 கிலோமீட்டர் இன்னும். இப்போ அப்படி ஆக்சுவலாக இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால்,
அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் சைக்கிள் ஓரளவு ரெடி ஆச்சு. ஆனால் அதை நம்ம சேமனா தான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. செயின்ல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இறுக்க எடுத்துட்டு கரெக்டாக போட்டாலே போதும். இந்த செயின் கரெக்டாக இங்கே லாக் பண்ணி விட்டாரு. இப்போ அப்படியே கிறிஸ்டியனோட வண்டியை சரி பண்ணிட்டு நாங்கள் இதை கிளம்பிட்டோம். And we reached Varkala. நம்மளுக்கு இங்கே இருக்கு, நாங்கள் இப்போ சன்செட் ஆக போகுது. ஆக்சுவலாக ஒரு பாடுபட்டோம், ஏன்னா தென்மலை போயிட்டும் வர்க்கலா வரணும்னு நினச்சோம், அதுவும் நடக்கல. அடுத்து இன்னைக்கு ஈஸியாக நடக்கணும்னு நினச்சோம். சம்பவம் கரெக்டு, சம்பவம் பெரும்பாடாக போச்சு. பட் ஒரு வழியாக வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வர்க்கலா கிளிஃப், அதுதான் நம்ம ஏரியாவில் எந்த பக்கம் எதுவுமே இல்லை. அந்த வர்க்க அந்த பள்ளத்தாக்கு அந்த அந்த மாதிரிப்பட்ட அந்த ஏரியாவை பார்க்க போகிறோம். எப்பா வேற மாதிரி கொஞ்சம் மாறுங்க, உங்கள் தலையை கொண்டு செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வர்க்கலா கிளிப், அப்படின்னா வர்க்கலா பள்ளத்தாக்கு. சச்சின் சொல்லு பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணு அதை பற்றி. வந்து அது போயிடு, இங்கே வா, நீ சொல்லு, சத்தம் பேசு. ஆ பீச்சோட இவ்வளோ தொட்டு ஹைட்டான பாலு எங்கேயுமே கிடையாது, இந்த பீச்லேயும் கிடையாது. ஆமாம், இது இந்தியாவிலே கிடையாது. ஆ கோவா இருக்குது, கோவா இருக்குது, கோவாவில் இருக்குது. இங்கே இந்த சைடு வந்து இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. வர்க்கலா ஆக்சுவலாக இவ்வளோ இவ்வளோ பள்ளத்தாக்காட்டு அப்படின்னா பீச் வந்து கீழே தொட்டு ஹைட்டான மலை, இந்த மலைக்கு இடையில இருக்கக்கூடிய பீச், அதுவும் செம்மண் அப்படிதானே, இவன் செம்மண்ணால் ஆனது. ஆக்சுவலாக அப்போ இன்னொன்று நமக்கு முட்டமும் கீழே தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ ஹைட் இல்லை அப்படிதானே. ஆனால் இது நல்ல ஹைட்டு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்ல பள்ளத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட்டும். சன்செட் பார்க்க வந்துட்டோம். சன்ரைஸ் வந்து நம்ம இங்கே முன்ரோ ஐலண்டில் பார்த்தோம். எப்போடா முன்ரோ ஐலண்டில் பார்த்தோம் நீங்கள் நினச்சிங்கன்னா, போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன், உடனே போய் அந்த பழைய வீடியோவை பார்த்துருங்க. அப்போ சன் செட்டை வந்து இங்கே பார்க்க போகிறோம். முடியல இது வழி நடந்து போகிறது மலைகளுக்கிடையே தான் நாம் வந்து நல்லா தள்ளி காணாம பண்ணுறேன். அப்படி இந்த பள்ளத்தாக்கு வழியாக தான் இறங்கி நம்ம இந்த பீச்சை பார்க்கணும். அதனால தான் இது வர்க்கலா பள்ளத்தாக்கு. ஆக்சுவலாக வர்க்கலா கிளி எது நிறைய தடவை சொல்லிட்டேன்னு சொல்லிங்கன்னா, நாம் வந்துட்டோம் பேராகிளைடிங் நேராமா. இது நம்ம தலையில் வந்துருக்குமா, பாடுபட்டு நாங்கள் இந்த கீழேருந்து மேலே ஏறணும், பெரும்பாடாக போச்சு. இனி அப்படி நாங்கள் லைட்டாக அந்த வீதி விழா, இங்கே கொஞ்சம் லைட் எல்லாம் போட்டு கலர் கலராக வச்சுருக்கா, அதனால் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவோட ஜஸ்ட் வி ஆர் கோயிங். வர்க்கல பீச்சில் இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்துட்டு இனி அப்படியே கொஞ்சம் இன்னும் டிராஃபிக், ஆனால் எல்லோரும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய நேரம், அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அம்மா ரைட் 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 என்னடா இது, இங்க ஹேர் பின் பெண்ட் எல்லாம் இருக்கு. அம்மா சரி டிராஃபிக் ஆக்சுவல் பார்த்துட்டு தான் போகணும். அப்படி நாங்கள் உணவு சாப்பிட்றதுக்காக இந்த மஞ்சள் லைட்டு போட்ட அரேபியன் சோலா கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக குமரி சைக்கிள்ஸ் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டாக வந்துருக்க கடை இதுதான். உணவு மட்டுமே சாப்பிட்ருந்தோம், நம்ம எப்போ ஓட்டுறோம், அது உண்மை தான். வீடியோ எப்போல்லாம் உணவு மட்டும் தான் காட்டுறோம், ஆனால் நாங்கள் ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுறோம் அது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கிறேன். இன்னொன்று
ஒன்னோட கேரளா வந்த போது ஹோட்டல் தெரியாம ஏறி ஏறி பத்தி போனதுனாலயாக்கும் தடா நல்ல சாப்பாடு வா வரணும் நல்ல ஹோட்டல் ரைட்டானாலும் ஆக்சுவலா நான் பெரிய ஹோட்டல்னாலும் பிரச்சனை இல்லை நல்லதா சாப்பிடும் போனட ரொம்ப சுதப்பி இதுவரை இல்லை இது கொஞ்சம் இருக்கு பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஊர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் 87 கிலோமீட்டர் நம்ம நைட்டு ஆனால் தென்மலையிலையும் இப்படி தான் பண்ணணும் ஏன்னா தென்மலை என்ன சிக்கலுன்னா முந்தின நாள் வந்து தூங்கல அடுத்த நாளும் தூங்கல அப்படி இல்லை இப்படி நல்லா தூங்கணும் இன்னைக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு பெரிய டயர்டு ஃபீல் வரல அதனால் நோ இஷ்யூ ஆனால் ஒன்று முடிவாக இருக்கும் முடியலைன்னா எங்கேயாவது தூங்கிடுவோம் சும்மா ரிஸ்க் எடுத்தெல்லாம் சவுட்ற மாதிரி ஐடியா இல்லை நல்ல ஒரு தரமான பேஸ் இன்னும் இதை எதிர்பார்க்குறோம் இனி ஒரு 13 கிலோமீட்டரில் கலக்கூட்டம் அடுத்த ஒரு 50 கிலோமீட்டரில் வீடு கச்ச 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 இப்போ அங்கே தெரியுது அலூலு மார் நம்ம நேரத்தை காலை அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் நாங்கள் வீடு போய் சேர்ந்துருவோம் இப்போ நான் 1 மணிக்கு போகிறேன் சரி ஏதோ ஒன்று இன்னும் இந்த 1 மணிக்கு நம்ம இப்போ ஒரு பரோட்டா சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் பரோட்டா 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 எப்பா சரியான கிளைம்பெல்லாம் தாண்டி ஒரு வழியாக விளையாட்டு ரீச் ஆக போகிறேன் ஒரு சின்ன முடியல இந்த நடுராத்திரியில் இப்போ மணி அதேசம் 2 மணி தாண்டி இருக்கேன் ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ணாமல் அப்படியே சவுட்றோம் நல்லா தூக்கம் வரல அதனால் ஓகே பிரச்சனை இல்லை ஓ பேச விட முடியலை சரி அங்கே போய் இனி ஒரு காஃபி அடிச்சுட்டு பேசுவோம் எப்பாடியோ கல்யாக்கணம் வந்தாச்சு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படி நாங்கள் மார்த்தாண்டம் வந்துட்டோம் மார்த்தாண்டம் ஆள் அறவுமே இல்லாமல் இருக்கு மணி இப்போ 3 இருக்கும் சில இப்போ பா எங்களை பார்க்கக்கூடிய ஆட்கள் நினைப்பாவேன் காலத்தையே எழுச்சி சைக்கிள் சவுட போகிறாங்க அப்போ ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் ராத்திரி என்ன ஏஜ் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படி ஒரு வழியாக நம்ம இந்த ரைடை வந்து முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக கடைசியில் சின்ன சின்ன கடுத்த மூமெண்ட்ஸ் வந்தது இருந்தாலும் சமய ரைடு ஏன்னா நம்ம குமரி சைக்கிள் இதுவரை பண்ண லாங் ரைட்லேயே மோஸ்ட் எஃபிஷியண்டான ரைடு அப்படி தானே ஆக்சுவலாக ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு ரைடாக இருந்தது உண்மையிலேயே போனதும் சரி வந்ததும் சரி வரும்போது இந்த நைட் ஃபுல்லாக நாங்கள் இப்போ ஏதேசம் 3:30 ஆச்சு விட 3:30 ஆயிருக்கும் இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு பெரிய டயர்ட் எங்களுக்கு ஃபீல் ஆகல அண்ட் அடுத்து இதில் முக்கியமாக நாங்கள் வந்து வாக்கி டாக்கி யூஸ் பண்ணோம் அப்போ வாக்கி டாக்கி யூஸ் பண்ணது இன்னும் யாரெல்லாம்னு சொன்னால் ஃப்ரெண்டில் லீட் பண்ண நிஜான் ப்ரோவும் டெயில் பண்ண விஜினும் எப்படி இருந்து அந்த வாக்கி டாக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக வேணும் வேணும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு நம்ம ஒரு 8-10 பேர் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போனோம்னா நமக்கு ஒரு வாக்கி டாக்கி இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்துல நிறுத்தணும் சொல்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அது ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து இன்னொன்று வந்து சன்ஸ்க்ரீன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த ஹீட்டுடைய தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது அந்த வீடியோவில் அப்போ இந்த ரைட்டில் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே நாங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணேன் நான் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இது சும்மா 5 பேருக்கிட்ட யூஸ் பண்ணோம் இப்போ அந்த 5 பேருக்குமே பெரிய அளவில் டேன் இல்லை சன்ஸ்க்ரீன் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணால் டேன் ஃபேஸு கம்மி ஆகுது நீங்களும் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் இது வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா ஸ்கின்னுக்கும் அது செட் ஆகுமான்னு தெரியாது அப்போது முடிஞ்சு வீட்டுக்கு இனி முடிஞ்சு வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 2 விடை வரணும் இல்லையா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் அப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நிறையவே பண்ணி வச்சுருக்கீங்க புதுசாக பண்ணுங்க ஆமாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் இனி போய் தூங்கணும் இப்போ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது